வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி நிகழ்வுகள். முதலில் ஜிம் முதன்மை நிகழ்வுகளை பார்க்கலாம். பாஜக ஆட்சி நாட்டின் வளர்ச்சிக்கு முன்னுரிமை கொடுக்கும் என்பதை மக்கள் அறிந்திருக்கிறார்கள். பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். கரகாட்ட நிகழ்ச்சிகளில் ஆபாச நடனம் ஆடக்கூடாது, நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கி மதுரை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாடு கிரிக்கெட் சங்க தலைவருக்கான தேர்தல், அமைச்சர் பொன்முடி மகன் அசோக் சிகாமணி போட்டியின்றி தேர்வு. மோசமான வானிலை காரணமாக 4 நாட்கள் நிறுத்தி வைக்கப்பட்ட விமான சேவை, சென்னை அந்தமான் இடையே மீண்டும் விமான போக்குவரத்து தொடங்கியதால் பயணிகள் மகிழ்ச்சி. இனி விரிவான நிகழ்வுகளை பார்க்கலாம். பாஜக என்றால் வளர்ச்சிக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய அரசு என்பதை மக்கள் அறிந்திருக்கிறார்கள் என்று பிரதமர் மோடி பெருமிதம் பேசியுள்ளார். சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள இமாச்சல பிரதேசத்தின் மாண்டி நகரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்று உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், இமாச்சல பிரதேசத்தின் சட்டமன்ற தேர்தல் சிறப்பு வாய்ந்தது எனவும், மக்கள் அளிக்கும் ஒவ்வொரு வாக்கும் இமாச்சல பிரதேசத்தின் அடுத்த 25 ஆண்டுகளுக்கான வளர்ச்சியாக இருக்கும் எனவும் அவர் கூறினார். மேலும் பாஜக என்றால் வளர்ச்சிக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய அரசு என்பதை மக்கள் அறிந்திருக்கிறார்கள் என பெருமிதம் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை பொய் வாக்குறுதிகளை கொடுப்பதை வாடிக்கையாக கொண்டுள்ளது எனவும் அவர் விமர்சனம் செய்தார். கரகாட்ட நிகழ்ச்சிகளில் ஆபாச நடனம் ஆடக்கூடாது எனவும், நாகரிகமான உடைகளை அணிய வேண்டும் என மதுரை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மதுரை மாவட்டம் மேலப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த மாரிச்சாமி என்பவர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அதில் மதுரை மாவட்டம் மேலப்பட்டி கிராமத்தில் உள்ள மாரியம்மன் மற்றும் காளியம்மன் கோவில் திருவிழா நடந்து வரும் நிலையில் திருவிழாவில் கரகாட்ட நிகழ்ச்சி நடத்த அனுமதி கோரியும் காவல்துறை பாதுகாப்பும் வழங்க உத்தரவிட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த மனு நீதிபதி சத்யகுமார் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோது நீதிபதி கரகாட்டம் நடத்துவதற்கு கட்டுப்பாடுகளுடன் அனுமதி வழங்கி உத்தரவு பிறப்பித்தார். மேலும் கரகாட்ட நிகழ்ச்சிகளில் ஆபாசன நடனம் ஆடக்கூடாது எனவும், நாகரிகமான உடைகளை அணிய வேண்டும் எனவும் அவர் அறிவுறுத்தினார். அதேபோன்று நிகழ்ச்சிகளில் இரட்டை அர்த்தம் பாடல்கள் இடம்பெறக்கூடாது எனவும், எந்த ஒரு அரசியல் கட்சி, மதம், சமூகம் அல்லது சாதியை குறிப்பிடும் விதத்தில் பாடல்களோ அல்லது நடனமோ இருக்கக்கூடாது என எச்சரித்தது. மேலும் நிகழ்ச்சி 7 மணி முதல் 10 மணி வரை மட்டுமே நடத்த வேண்டும் என கடுமையான நிபந்தனைகளை விதித்து அனுமதி வழங்கி உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு கிரிக்கெட் சங்க தலைவராக அமைச்சர் பொன்முடி மகன் அசோக் சிகாமணி போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். விழுப்புரம் மாவட்ட கிரிக்கெட் சங்க செயலாளராகவும் தமிழ்நாடு கிரிக்கெட் சங்க துணைத் தலைவராகவும் இருந்தவர் அசோக் சிகாமணி. தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்தில் அதிகாரமும் பலமும் மிக்க இந்தியா சிமெண்ட் ஸ்ரீ சீனிவாசன் அணியைச் சேர்ந்தவர் அசோக் சிகாமணி. இன்று தேர்தல் நடைபெறவிருந்த நிலையில் தலைவர் பதவிக்கான போட்டியில் இருந்த பிரபு தனது மனுவை வாபஸ் பெற்று தேர்தலில் இருந்து ஒதுங்கினார். இதையடுத்து தமிழ்நாடு கிரிக்கெட் சங்க தலைவராக அசோக் சிகாமணி போட்டியின்றி தேர்வானார். தமிழ்நாடு கிரிக்கெட் சங்க செயலாளராக பழனியும் பொருளாளராக ஸ்ரீனிவாசராவும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்களும் போட்டியின்றியே தேர்வு செய்யப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வானிலை சீரடைந்ததால் 4 நாட்களுக்கு பிறகு சென்னை அந்தமான் இடையே மீண்டும் விமான போக்குவரத்து சேவை தொடங்கியது. அந்தமான் விமான நிலையத்தில் பராமரிப்பு பணி நடந்தாலும் மோசமான வானிலை நிலவியதாலும் பயணிகள் பாதுகாப்பு கருதி கடந்த 1ஆம் தேதியிலிருந்து நேற்று வரை சென்னையிலிருந்து அந்தமானுக்கு எந்த விமானங்களும் இயக்கப்படவில்லை. இதனால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளானார்கள். மேலும் அந்தமானுக்கும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் செல்லும் நிலையில் அந்தமானில் உள்ள தென்னிந்தியாவை சேர்ந்தவர்கள் சென்னை வர முடியாமல் அவதிக்குள்ளாகினர். குறிப்பாக அவசர தேவைகளுக்காக மருத்துவ பொருட்கள் கூட எடுத்துச் செல்ல முடியாத நிலை இருந்தது. இந்த நிலையில் சென்னை அந்தமானிடையே மீண்டும் விமான போக்குவரத்து தொடங்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து 4 நாட்களுக்கு பிறகு அந்தமான் விமான சேவை இயக்கப்பட்டதால் அந்தமான் செல்லும் பயணிகள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அந்தமானுக்கு புறப்பட்டு செல்கின்றனர். மழைநீர் வடிகால் அடைப்புகளை சீர் செய்ய திடக்கழிவு மேலாண்மை அலுவலர்களுக்கு சென்னை மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி சார்பில் மழைநீர் வடிகால் கால்வாய்கள் சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. தற்போது வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளதால் சில பகுதிகளில் தண்ணீர் தேங்கியும் அவ்வப்போது உயிரிழப்புகளும் நிகழ்ந்து வருகின்றன. இதனிடையே திடக்கழிவு மேலாண்மை அலுவலர்களுக்கு சென்னை மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது. அதாவது, மழைநீர் வடிகால்களில் அடைப்புகளில் சீர் செய்யும் பணிகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என கூறியுள்ளது. புதிதாக மழைநீர் வடிகால் கட்டப்பட்டுள்ள இடங்களில் முடிக்கப்படாத வண்டல் வடிகால் தொட்டிகளை உடனடியாக அமைக்கவும் உத்தரவிட்டுள்ளது. சாலைகளில் ஏற்பட்டுள்ள சிறு பள்ளங்களை உடனே சீரமைக்க வேண்டும் எனவும், வடிகால் இணைப்புகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் சென்னை மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது. இந்தி திணிப்பு எப்போதும் தமிழகத்தில் தலை தூக்கினாலும் அதற்கு எதிராக இருப்போம் என வேலூரில் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார்.
மதுரை மாவட்டம் வேலூர் பேருந்து நிலையம் அருகே திமுக சார்பில் இந்தி திணிப்பு எதிர்ப்பு தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் பி மூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய அமைச்சர், அதிகார பலத்தோடு மத்தியில் இருப்பவர்கள் ஆணவத்தோடு எப்படியாவது தமிழகத்தில் நுழைந்து விடலாம் என்று நினைப்பதாகவும், இந்தி திணிப்பு எப்போதும் தமிழகத்தில் தலை தூக்கினாலும் அதற்கு எதிராக இருப்போம் என அவர் கூறினார். இன்றைக்கு நடைபெறக்கூடிய இந்த பொதுக்கூட்டம் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியை நுழைக்க நினைக்கிறார்கள், அது ஒருபோதும் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் வரை இந்த ஆட்சி இருந்தாலும் இல்லாத போது கூட அதற்கு எதிர்த்து போராடி இருக்கிறவர்கள் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். எதையும் எதிர்பாராமல் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து 500 கனஅடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் செம்பரம்பாக்கம் ஏரி அதன் முழு கொள்ளளவை அடைந்தது. இதனால் கடந்த 4 தினங்களுக்கு முன்பு செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து முதற்கட்டமாக 100 கனஅடி உபரி நீர் திறக்கப்பட்டது. தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் இந்த ஏரியிலிருந்து உபரி நீர் திறப்பதை 500 கனஅடியாக உயர்த்த காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் ஆர்த்தி உத்தரவிட்டார். அதன்படி இன்று செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து உபரி நீர் திறப்பு 500 கனஅடியாக உயர்த்தி திறக்கப்பட்டது. வரும் நாட்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்ததன் பேரில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக உபரி நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியிருக்கிறது. சட்டத்திற்கு முன்பு அனைவரும் சமம் என்பதை நினைவுபடுத்த வேண்டிய கடமை அரசுக்கு உள்ளது என அமைச்சர் எஸ் ரகுபதி கூறியுள்ளார். சென்னை தரமணி தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் ஊழல் தடுப்பு கண்காணிப்பு விழிப்புணர்வு வார விழாவை முன்னிட்டு ஊழலற்ற இந்தியா என்ற தலைப்பில் பேச்சு போட்டி நடைபெற்றது. இதில் தமிழக சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி கலந்து கொண்டு தேசிய அளவிலான பேச்சு போட்டியில் தேர்வான முதல் 3 மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் ஊக்கத்தொகையை வழங்கினார். பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் சந்தோஷ்குமார், லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் உள்பட பலர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய அமைச்சர், தாய்மொழியில் சட்டமும் நீதி பரிபாலன சூழல் அமைந்ததால் கண்காணிப்பும் விழிப்புணர்வும் தானாக அமையும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், சட்டத்திற்கு முன்பு அனைவரும் சமம் என்பதை நினைவுபடுத்த வேண்டிய கடமை அரசுக்கு உள்ளது என்றும் அவர் கூறினார். புதிய சட்டக்கல்லூரிகள் துவங்குவது ஒரு புறம் என்றால், ஏற்கனவே உள்ள சட்டக்கல்லூரிகளில் புதிய சட்ட படிப்புகளை அறிமுகம் செய்வதிலும் சட்டக்கல்லூரிகளுக்கு தேவையான நூலகம், கணினி போன்ற உட்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கி தருவதிலும் நமது அரசு முழு அளவில் செயல்பட்டு வருகிறது. சட்ட ஆராய்ச்சி திறனை சர்வதேச அளவில் மேம்படுத்தும் திட்டங்களையும் அரசு முன்னெடுத்து நம் பல்கலைக்கழக மூலமாக செயல்படுத்தி வருகிறது. ஸ்ரீ பெரும்புதூரில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வருகைக்காக 3.5 மணி நேரம் நிறைமாத கர்ப்பிணி பெண்கள் காத்திருந்த நிலை ஏற்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீ பெரும்புதூர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்துறை சார்பில் சமுதாய வளைகாப்பு விழா நடைபெற்றது. மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் கிருஷ்ணவேணி தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவிற்கு ஸ்ரீ பெரும்புதூர் ஒன்றியத்தில் உள்ள 300க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்கள் வந்திருந்தனர். ஆனால் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்கவிருந்த ஸ்ரீ பெரும்புதூர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை, திமுக ஒன்றிய சேர்மன் கருணாநிதி ஆகியோர் 6 மணிக்கு தான் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். பின்னர் கர்ப்பிணி பெண்களுக்கு வாழ்த்தி வளையல், தேங்காய், பூ, பழம், புடவைகள் அடங்கிய சீர்வரிசைகளை வழங்கினர். சட்டமன்ற உறுப்பினர் வர தாமதமானதால் சுமார் 3 மணி நேரம் காத்திருந்த கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். குடியாத்தம் அடுத்த அக்ராவரம் கிராமத்தில் உள்ள ஏரியில் உபரி நீர் வெளியேற்றப்பட்டுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த மோர்தனா அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக உபரி நீர் வெளியேறி வருகிறது. மேலும் தொடர் மழையின் காரணமாக நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருவதால் அக்ராவரம் ஏரி தற்போது முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இந்நிலையில் ஏரியில் உபரி நீர் வெளியேறி வருவதை தொடர்ந்து ஏரி பாசன சங்க தலைவர் கோவிந்தன் தலைமையிலான விவசாயிகள் ஏரிக்கு கற்பூரம் ஏற்றி சிறப்பு பூஜை செய்து தண்ணீரை மலர்தூவி வரவேற்றனர். இதனால் பெரும்பாடி, எர்த்தாங்கல், அக்ராவரம் உள்ளிட்ட சுமார் 250 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசனம் பெறும் என்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். ஏரி 90 ஏக்கர் இதனுடைய பரப்பளவு கிட்டத்தட்ட நேரடியாக இதனுடைய பாசன பரப்பு என்பது 90 ஏக்கரா. மறைமுகமாக ஒரு 250 ஏக்கர் இதனுடைய பாசன பரப்பு. இந்த ஏரி முழு கொள்ளளவு எட்டியதுக்கு மனமார்ந்த நன்றி. கோவையில் கடத்தி வரப்பட்ட 2 டன் எடையுள்ள குட்கா பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் ஆனந்த் ஆரோக்கியராஜ் தலைமையில் சூலூர் போலீசார் நீலாம்பூர் அருகே வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர்.
அப்போது பெங்களூரிலிருந்து கோவை நோக்கி வந்த ஆமணி பேருந்தில் 2 டன் எடை கொண்ட புகையிலை பொருட்களை விற்பனைக்கு பேருந்தினுள் மறைத்து வைத்து கடத்தி வந்தது சோதனையில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து செந்தில்குமார், மெகபு பாஷா உள்பட 4 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 1/2 டன் புகையிலை பொருட்கள் மற்றும் ஆமணி சொகுசு பேருந்து, கார் மற்றும் ஆட்டோ ஆகியவற்றையும் பறிமுதல் செய்தனர். அதேபோன்று மயிலம்பட்டியில் சட்டத்திற்கு விரோதமாக குட்கா பொருட்களை பதுக்கி வைத்திருந்த 4 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து சுமார் 1.5 டன் எடை கொண்ட குட்கா பொருட்கள், 2 கார், 2 இருசக்கர வாகனம் மற்றும் 20,00,800 ரூபாய் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். ஒரே நாளில் 2 வழக்குகளிலும் சேர்த்து மொத்தம் 2 டன் எடை கொண்ட புகையிலை பொருட்களை கைப்பற்றிய காவல்துறையினரை உயர் அதிகாரிகள் வெகுவாக பாராட்டியுள்ளனர். நாகையில் மழையின் காரணமாக சாலையில் கொட்டி வைத்திருந்த நெல்மணிகள் முளைத்ததால் விவசாயிகள் கவலையில் மூழ்கியுள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மழை பாதிப்பு காரணமாக முடங்கிய அறுவடை பணிகள் கடந்த 2 நாட்களாக மீண்டும் துவங்கியது. இந்நிலையில் விவசாயிகள் அறுவடை செய்த நெல்லை சாலையில் கொட்டி உலர வைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் ஏற்கனவே மழைநீரில் மூழ்கிய நெல்மணிகள் முளைக்கும் அபாய கட்டத்தில் இருந்த பட்சத்தில் தற்பொழுது பெய்த மழையின் காரணமாக நெல்மணிகள் முளைத்ததால் விவசாயிகள் கவலையில் மூழ்கியுள்ளனர். மேலும் தற்பொழுது முளைத்த நெல்லை கொள்முதல் செய்ய முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். குறுவை அறுவடை கைக்கு வர வேண்டிய நேரத்தில் மழை பெய்து கெடுத்ததாக வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் இதற்கு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு அகல் விளக்கு செய்யும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிசலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழா 10 நாட்களுக்கு மிக விமர்சையாக நடைபெற உள்ளது. இந்நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் தாலுகா உட்பட வேடந்தவாடி, கருங்காலிக்குப்பம், வேட்டவலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அகல் விளக்கு செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மேலும் கார்த்திகை தீப திருவிழா வருகின்ற நவம்பர் 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி 10ஆம் நாளான டிசம்பர் 6ஆம் தேதி அதிகாலை பரணி தீபமும் மாலை மகாதீபமும் ஏற்றப்பட உள்ளது. தென்காசி வடக்கு மாவட்டத்திற்கு சங்கரன் கோவில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜா புதிய மாவட்ட செயலாளராக அறிவிக்கப்பட்டு உள்ளார். தென்காசி மாவட்டத்தில் வாசுதேவநல்லூர், சங்கரன் கோவில் ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கி வடக்கு மாவட்ட திமுக புதிய மாவட்ட செயலாளராக சங்கரன் கோவில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா அறிவிக்கப்பட்டு உள்ளார். இதையடுத்து வடக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதி, சங்கரன் கோவில் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திமுக நிர்வாகிகளை அவர் சந்தித்தார். அப்போது வாசுதேவநல்லூரில் உள்ள பேரறிஞர் அண்ணா, தியாகி இமானுவேல் சேகரன் மற்றும் சட்டமேதை அம்பேத்கர் ஆகியோர் திருவுருவ சிலைக்கு அவர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் திமுக மாவட்ட கழக நிர்வாகிகள், நகர பேரூர் கழக ஒன்றிய நிர்வாகிகள், வார்டு செயலாளர்கள் உள்ளிட்ட தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் அருகே குன்றத்தூர் 3ஆம் கட்டளை பகுதியில் தேங்கி நிற்கும் மழைநீரை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் நகராட்சிக்குட்பட்ட 3ஆம் கட்டளை ஆதிகாலனி பகுதியில் சுமார் 30க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி நிற்பதாகவும் இதனால் அப்பகுதிக்கு வரும் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாகவும் பொதுமக்கள் கூறுகின்றனர். மேலும் குடிநீரில் புழுப்பூச்சிகள் உள்ளதால் குழந்தைகளுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் இருப்பதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பலமுறை நகராட்சி அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே மழைநீர் வடிகால் ஏற்படுத்தி தேங்கியிருக்கும் நீரை அப்புறப்படுத்த அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அதிகாரிகள் என்ன சொல்லிருக்காங்க? ராமநாதபுரத்தில் பள்ளி மாணவர்களுக்கு இடையே மாவட்ட அளவிலான ஆணழகன் போட்டி நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் அமைச்சர் ஆணழகன் சங்கம் சார்பில் பள்ளி மாணவர்களுக்கு இடையே மாவட்ட அளவிலான ஆணழகன் போட்டி நடத்தப்பட்டது. இந்த போட்டியில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களது உடற்திறமையை காட்டினர். இதில் தொண்டி சையது முகமது அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி 11ஆம் வகுப்பு மாணவர்கள் அபிஷேக் முதலிடம் பிடித்தார். இதையடுத்து போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இதையடுத்து வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பள்ளியில் பாராட்டு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள், சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் அருகே தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் டம்ளர்கள் மற்றும் பைகளை விற்பனை செய்த கடை உரிமையாளர்களுக்கு அதிகாரிகள் அபராதம் விதித்தனர். திருப்பூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களின் விற்பனை அதிகரித்து வருவதாக புகார் எழுந்தது. இதையடுத்து புகாரின் பேரில் பெருமாநல்லூர் பேருந்து நிறுத்தம் அருகே இயங்கி வரும் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த நபரின் மொத்த விற்பனை கடையில் அதிகாரிகள் சோதனை செய்தனர்.
இதில் அரசால் தடை செய்யப்பட்ட ஏராளமான பிளாஸ்டிக் டம்ளர்கள் மற்றும் பைகளை பறிமுதல் செய்தனர். இதையடுத்து பிளாஸ்டிக் பொருட்களை விற்பனை செய்த கடைக்கு அதிகாரிகள் அபராதம் விதித்தனர். அப்போது அதிகாரிகளிடம் அடையாள அட்டையை காண்பிக்க சொல்லி கடையில் இருந்த வியாபாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வாரிசு படத்தில் நடிகர் விஜய் பாடியுள்ள ரஞ்சிதமே ரஞ்சிதமே பாடல் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. தெலுங்கின் பிரபல இயக்குனர் வம்சி இயக்கத்தில் வாரிசு படத்தில் விஜய் நடித்து வருகிறார். குடும்ப ரசிகர்களை மையமாக கொண்டு இப்படம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இந்த படத்தில் விஜய்க்கு ஜோடியாக ராஸ்மிகா மந்தனா நடிக்கிறார். இவர்களுடன் பிரகாஷ்ராஜ், பிரபு, சரத்குமார், கணேஷ் வெங்கட்ராமன், ஷாம், குஷ்பு, சங்கீதா, யோகி பாபு, சம்யுக்தா ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடிக்கின்றனர். இந்த நிலையில் வாரிசு படத்தின் முதல் பாடலின் புரோமோ படக்குழுவால் கடந்த 3ஆம் தேதி வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ரஞ்சிதமே ரஞ்சிதமே என தொடங்கும் முழு பாடல் வெளியாகியுள்ளது. இதில் விஜய் மற்றும் மானசி எம்எம் இணைந்து இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள். இந்நிலையில் விஜய் பாடிய பாடல் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது. ட்விட்டரில் எழுத்தாளர் டி எம் அர்பன் பதிவிட்டிருந்த கேள்விக்கு எலான் மஸ்க் அளித்த பதில் அனைவரையும் கவர்ந்திருக்கிறது. உலகின் மிகவும் பிரபலமான சமூக வலைதளமான ட்விட்டரை உலகின் பெரும் பணக்காரரும் டெஸ்லா நிறுவன தலைவருமான எலான் மஸ்க் வாங்கினார். ட்விட்டர் நிறுவனம் எலான் மஸ்க் வசம் வந்த பின் அதிரடியாக ஆட்குறைப்பு நடவடிக்கையில் அவர் இறங்கினார். உலகம் முழுவதும் பணியாற்றும் ட்விட்டர் நிறுவனத்தின் ஊழியர்கள் பலரை நீக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அதற்கான அறிவிப்பு நேற்று வெளியானது. அதன்படி ட்விட்டரின் இந்திய பணியாளர்களில் 50% அதிகமானோர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கிடையே ட்விட்டரில் எழுத்தாளர் டி எம் அர்பன் பதிவிட்டிருந்த கேள்விக்கு எலான் மஸ்க் அளித்த பதில் அனைவரையும் கவர்ந்தது. அதில், நீங்கள் அறிந்த கேளிக்கையான சதி கோட்பாடுகளில் உண்மையானதாக இருக்கும் என்று எதை நினைக்கிறீர்கள் என்று எழுத்தாளர் டி எம் அர்பன் ட்விட்டரில் பதிவிட்டிருந்தார். இந்த கேள்விக்கு பலரும் பதிலளித்திருந்தனர். இந்நிலையில் இந்த கேள்விக்கு எலான் மஸ்க் அளித்த பதிலில், நான் ஒரு வேற்று கிரகவாசி, எனது சொந்த கிரகத்திற்கு திரும்ப முயற்சி செய்கிறேன் என்று பதிலளித்திருந்தார். இவரது பதிவை பார்த்த எழுத்தாளர் டி எம் அர்பன், இதை நீங்கள் பகிரங்கமாக பேச மாட்டீர்கள் என்று நாங்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டோம் என நான் நினைத்தேன் என்று எழுத்தாளர் டி எம் அர்பன் ட்விட்டரில் பதிவிட்டார். இலங்கைக்கு எதிரான T20 உலகக்கோப்பை போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இலங்கைக்கு எதிரான T20 உலகக்கோப்பை போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. டாஸ் வென்ற இலங்கை அணி முதலில் பேட்டிங் செய்தது. தொடக்க ஆட்டக்காரரான பதுன் நிஷாங்கா அதிரடியாக ஆடி 5 சிக்ஸருடன் 67 ரன்கள் எடுத்த நிலையில் ஆட்டம் இழந்தார். அடுத்து வந்த வீரர்கள் ரன் குவிக்க தவறியதால் 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 141 ரன்கள் எடுத்தது. இதையடுத்து களமிறங்கிய இங்கிலாந்து அணி வீரர்கள் ஜாஸ் பட்லர் 28 ரன்னும் அலெக்ஸ் எல்ஸ் 47 ரன்னும் எடுத்து அணிக்கு சிறப்பான தொடக்கத்தை கொடுத்தனர். இவர்கள் ஆட்டமிழந்த நிலையில் அடுத்து களமிறங்கிய பென்ஸ்டோக் நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். பின்னர் வந்த வீரர்கள் அவுட்டாக பென்ஸ்டோக் 44 ரன்கள் எடுத்தார். இதன் மூலம் 19.4 ஓவர்கள் முடிவில் 4 விக்கெட்டை இழந்த இங்கிலாந்து அணி 144 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. இதன் மூலம் இங்கிலாந்து அணி அரையிறுதிக்குள் நுழைந்தது. இதனிடையே நடப்பு சாம்பியனான ஆஸ்திரேலிய அணி குரூப் சுற்றுடன் வெளியேறியுள்ளது. மீண்டும் ஜிம் முதன்மை நிகழ்வுகள். பாஜக ஆட்சி நாட்டின் வளர்ச்சிக்கு முன்னுரிமை கொடுக்கும் என்பதை மக்கள் அறிந்திருக்கிறார்கள். பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். கரகாட்ட நிகழ்ச்சிகளில் ஆபாச நடனம் ஆடக்கூடாது, நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கி மதுரை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாடு கிரிக்கெட் சங்க தலைவருக்கான தேர்தல், அமைச்சர் பொன்முடி மகன் அசோக் சிகாமணி போட்டியின்றி தேர்வு. மோசமான வானிலை காரணமாக 4 நாட்கள் நிறுத்தி வைக்கப்பட்ட விமான சேவை. சென்னை அந்தமான் இடையே மீண்டும் விமான போக்குவரத்து தொடங்கியதால் பயணிகள் மகிழ்ச்சி. இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.